Hello guys, welcome to ilatube. மீண்டும் ஒரு வீடியோல சந்தித்தில் மிக்க மகிழ்ச்சி. நான் இன்னைக்கு எதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன்னாக்க, இந்தியாவில உங்களுக்கு தெரியும் 144 இருக்கு, எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நம்மளால டாக்டரா மாதிரி வைத்தியம் பார்க்க முடியாது, நர்ஸா மாதிரி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது, இல்ல போலீஸா மாதிரி போய் நடுரோட்ல நின்று நம்மளால எதையும் சாதிக்க முடியாது இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல, இல்ல தூய்மை பணியாளர்களால் மீறியும் நம்மளால போய் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் நம்மகிட்ட கேட்டுக்கிறது ஒரே விஷயம், வீட்டோட இருங்க, வீட்லேயே இருங்க, சேஃபா இருங்க அப்படின்றது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டிலே வீட்டோட சேஃபாக இருக்கும். நானும் அப்படி தான் இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். ஸோ இந்த ஒரு உதவியை நான் கவர்மெண்ட்டுக்கு செஞ்சாச்சு. ஸோ அடுத்த உதவியை நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னாக்க, லாஸ்ட் வீக் வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் சரி, தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டரும் சரி, இல்லை இன்னும் நிறைய ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கனாக்க, கொரோனாவுக்கு அகேன்ஸ்டாக ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற ஃபண்டு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அகைன்ஸ்டாக செலவு பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது இதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பப்ளிக் கிட்ட வந்து ஃபண்டு கேட்டிருக்காங்க, நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து ஃபண்ட் கேட்டிருக்காங்க, இல்லை நிறைய கம்பெனிகிட்டருந்து ரிலீஃப் ஃபண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அவங்களால முடிஞ்ச உதவியை. ஸோ இதுக்கு நான் என்ன செய்யணும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபண்டு வந்து நான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ரிலீஃப் ஃபண்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன்னாக்க, உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாயிலேருந்து என் நம்பர் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் தயவுசெய்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி, இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி. சப்போஸ் நம்ம எல்லாமே ஒரு ரூபா கொடுத்தோம் அப்படின்னாவே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டுமே கொடுத்தா போதும், 7 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போகும். அது எவ்வளோ பெரிய தொகைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, எனக்கு இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னாக்க, நானும் டிவியில் நியூஸ்லாம் பார்த்தேன், எல்லாம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய பிக் அமௌண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் செக் பண்ணிருக்கும் போது என்னுடைய கொலீக்கு ஜஸ்ட் ஒரு 1000 ருபீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஸ்டேட்டஸில் வச்சு நான் என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன், நீங்களாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நாமளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தினாக்கா நானும் என் 1000 ருபீஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் அவங்களும் இந்த மாதிரி திங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களும் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இந்த டீட்டெயில் இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த வழியெல்லாம் பேமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்க, கூகுள் பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, அந்த வழியாகவும் பண்ணலாம். ஏன்னா அதில் போனோம்னா ஜஸ்ட்டு பிஎம் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்டுக்கு போனாங்கனாக்க அங்கேயே பே ஆன்லைன் இருக்குது. ஸோ அங்கே ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இன்கம் டேக்ஸில் டிடக்ஷன் உண்டு அண்டர் செக்ஷன் 80G. ஸோ அங்கேருந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் ஸ்கீமாகவும் இருக்கும் இது. உங்களால் முடிந்த உதவியை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் செய்யுங்க. ஸோ அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ எல்லோரும் வீட்லேயே சேஃபாக இருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சாக்க நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சுனாக்க ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் ஏதாவது சொல்லணுன்னாக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.